வெல்கம் டு கேபிள்ஸ் டெக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபி என்ன அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் போகிறோம் ஐபி டிவி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் டெலிவிஷன் அப்படின்னு அதோட விரிவாக்கம் அதுக்கு என்ன அர்த்தம்னா வாட்சிங் டிவி த்ரூ இன்டர்நெட் இன்டர்நெட் வழியாக டிவி தான் ஐபிடிவி இதோட ஃபார்மு அதாவது நம்ம நார்மலாக கேபிள் டிவி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து மல்டிகாஸ்ட் டெக்னாலஜியில் மெயினாக ஒரு இப்போ சென்னையில் இருக்க கண்ட்ரோல் ரூமில் எவ்வளோ சேனல்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு ஐநூற்றி இருபது சேனல் கொடுக்காங்கன்னா அந்த ஐநூற்றி இருபது சேனலையும் ரெண்டு பேக்கேஜ் படி கொடுத்துருப்பாங்க அந்த பேக்கேஜ் படி தான் நம்ம கஸ்டமர் கொடுக்க போகிறோம் கஸ்டமரும் அந்த பேக்கேஜில் வார சேனல்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும் ஐநூற்றி இருபது சேனல்ஸ்னால் ஃபுல்லாக எல்லா சேனலும் அவங்க ரீசார்ஜ் பண்ணியிருந்தா கூட அந்த ஐநூற்றி இருபது சேனலுக்கு மேலே ஒரு சேனலில் பார்க்க முடியாது அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்சிவி ஸ்டா பாக்ஸில் சீத்திரை சேனல் வராது வரலைன்னா நம்ம எஸ்சிவி சிக்னல் எடுத்திருந்தோம்னா கஸ்டமரும் அந்த சீத்திரை சேனலில் வந்து அந்த பாக்ஸில் பார்க்க முடியாது இதுதான் இதில் நடைமுறை இதே இது ஐபி டிவிலன்னா என்ன நடக்கு அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இந்த ரெண்டாயிரம் சேனல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க ஸோ கஸ்டமர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச எந்த சேனல்ஸ்னாலும் அவங்க வந்து பார்த்துக்கலாம் எந்த இன்ட்ரப்டும் இல்லாமல் த்ரூ இன்டர்நெட் வழியா மொத்தம் ஐபி டிவியில் வந்து மூணு டைப்பு ஃபஸ்ட்டு வந்து விஓடி வீடியோ ஆன் டிமாண்டு ரெண்டாவது வந்து லைவ் டிவி மூணாவது வந்து டைம் ஷிஃப்டடு டிவி இதில் ஃபஸ்ட்டு டைப்பு விஓடி அப்படின்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் பிரைமு அதுக்கடுத்து ஹாட்ஸ்டாரு இந்த மாதிரி இதுதான் விஓடி டைப்பில் வரும் அதாவது கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏற்றாப்பில் கண்டென்ட்டை வந்து இவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படுத கஸ்டமருக்கு தேவைப்படுற நேரத்தில் கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே பார்க்கு இவங்க வந்து விஓடி லிஸ்ட்டில் வந்து வருவாங்க அதாவது கஸ்டமர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமை பார்க்கணுன்னு நினச்சா நினச்ச நேரம் அவங்க எப்போனாலும் அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்புக்குள்ளே போய் அவங்க பார்த்துக்கலாம் அதனால வீடியோ ஆன் டிமாண்ட் சர்வீசஸில் வந்து இவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் வராங்க ரெண்டாவது வந்து லைவ் ஐபிடிவி ஸ்ட்ரீமிங் இது வந்து லைவ் சேனல்ஸ் இது வந்து நார்மல் கேபிள் டிவியில் உள்ள மாதிரி தான் லைவாக என்னென்ன சேனல்ஸ் ஓடுதோ அந்த லைவ் சேனல்ஸை பார்க்கக்கூடியது வந்து லைவ் ஐபிடிவி ஸ்ட்ரீமிங்கில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் மூணாவது இருக்கிறது வந்து டைம் ஷிஃப்டட் ஐபிடிவி இதுதான் லைக் நியூஸ் சேனல்ஸ்லாம் ஓடுற மாதிரி டைம் ஷிஃப்டில் ஓடுறதுலாம் ஃபுல்லாக அந்த டைம் சிப்டட் ஐபிடிவின்னு அர்த்தம் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்ம நியூஸ் சேனலில் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம லைவாக தான் பார்க்க முடியும் கேபிள் டிவியில் ஆனால் இதில் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ப்ளே பண்ணிக்கலாம் அடுத்து ப்ளே பேக் பண்ணிக்கலாம் ரீவேண்டு கூட நம்ம பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து ஐபிடி பாக்ஸில் வந்து அவைலபிளா இருக்கு அதனால தான் இப்போ கொடுக்குற எல்லா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரும் வித்து ஐபிடிவி ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுக்கறதுக்கு காரணம் வந்து இது தான் ஃப்யூச்சர் டெக்னாலஜி வந்து அடுத்த கட்டமாக ஐபிடிவியை தான் நோக்கி போயிட்டுருக்கு அதனால தான் எல்லாருமே ஐபிடிவி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஐபிடிவிக்கு வந்து தனியாக பாக்ஸ் வந்து கட்டாயம் நம்ம ஐஎஸ்பியே கொடுப்பாங்க தனியாக அதுக்கு ஒரு பாக்ஸ் வைக்கணும் அதில் தான் இந்த விஓடி லைவ் ஸ்ட்ரீமிங்கு டைம் ஷிப்டட் ஐபிடிவி இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே அதில் நமக்கு ஒரு இன்டர் வரும் கஸ்டமர் தேவைப்படுறதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸ் தான் அவங்க சர்வரில் உள்ள அந்த ரெண்டாயிரம் சேனல்ஸை என்கிரிப்ட் ஆகியிருக்குதான் நமக்கு டீக்ரிப்ட் பண்ணி வந்து கஸ்டமருக்கு காட்ட அதுக்கு கட்டாயம் பாக்ஸ் தேவை அதுக்கு த்ரூ இன்டர்நெட் கனெக்ஷனும் கட்டாயம் தேவை அதுக்கு வந்து மினிமம் ஸ்பீடே ஒரு இருபது எம்பிபிஎஸ் ஸ்பீடாக இருக்கணும் வித்தவுட் பவரிங் இல்லாமல் பார்க்கறதுக்கு அதனால தான் ஜியோ ஃபைபரு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் எல்லாமே தனியாக ஐபிடிவிக்குன்னு இன்னொரு பாக்ஸ் கொடுக்குறதுக்கு காரணம் வந்து இது தான் இது மூலமாக தான் கேபிள் டிவியில் உள்ள சேனல்ஸ்லாம் வருது அப்படின்னு விளம்பரப்படுத்தாங்க ஸோ நம்ம கேபிள் டிவி ஆப்ரேட்டருமே இந்த மாதிரி அடுத்த கட்ட டெக்னாலஜியை நோக்கி பயணிக்கிறது தான் நல்லது ஸோ இன்டர்நெட் பண்ணாத ஆப்ரேட்டர்லாம் இனியாவது இன்டர்நெட்டை எடுத்து கட்டாயம் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ